நீங்கள் செந்தில் பாலாஜி மேலே வேணா ஒரு ஆக்ஷன் எடுத்து பார்க்க சொல்லுங்களேன் ஸ்டாலின்னு. அப்புறம் ஒரு மாதிரிட்டா என்ன தெரியுமா கதை, ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சபரீசன் மொத்தமாக குடும்பத்தோடு கொண்டு போய் கம்பி பண்ணணும், அதான் நடக்கும். மதுரை உயர்நீதிமன்ற கிளை திமுக போட்ட பிச்சையான், இதுக்கு முன்னால் ஆர்எஸ் சபரீசன் சர்ச் எல்லாம் போட்ட பிச்சை. இப்படி பிச்சை பிச்சையாக போடுறதுக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜபாட் ரங்கதுரை வம்சம். இப்போ இப்தார் நோம்புக்கு போகும்பொழுது எதை நீ இழிவென்று கருதுகிறாயோ நான் அதை பெருமையாக மாற்றுவேன் அப்படின்னு ரெண்டு பண்ணியோட இப்தார் வாங்கப்பாயின்னு சொல்லுவாரா? அப்படி துரத்தி விட மாட்டானா? இல்லை நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க. இப்போது ரெண்டு சமூகத்துக்கு சண்டையை முட்டி விடுற அதே வேலையை தான் பார்த்தோம். இல்லை நான் ஒரு கதை எழுதுறேன், நான் காலையில் கொடுக்கப்பட்ட கருணாநிதி படம் நல்லா கண்டிப்பாக ஓடும், 100% வசூல்லாம் எடுத்து கொடுத்துருவேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவரே ஹீரோவாக நடித்து எனக்கும் கார் வாங்கி கொடுப்பாரா? உணர்ச்சி வசப்படக்கூடிய சமூகங்கள் தென் தமிழகத்தில் இந்த ரெண்டு சமூகம், அவனை பற்ற வச்சா இவன் பற்றிக்குவான், இவனை பற்ற வச்சா அவன் பற்றிக்குவான். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி 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 ஒரு ஒரு ஓரமாக அணைச்சி 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 ஒரு சமத்துவத்தை நோக்கி நகரும் பொழுது நீ கொண்டு வந்து பெட்ரோல் ஊற்றி விட்டுக்கூடிய உடல் உறுப்புகள் ஊனமற்றவர்களை நீ ஏளனம் செய்யறேன்னா அது என்ன மனநிலை? வருத்தம் தெரிவிச்சிருக்காரு சார். நான் வேணா திரும்ப அவனை காலையில் ஒன்று பேசி நான் வருத்தம் தெரிவிக்கணுமா? இப்போ இப்போ ஒன்று பேசிட்டு திரும்ப வருத்தம் தெரிவிக்கணுமா? கேவலமா 11 வருஷம் நாள் அரசியல் அறிவே இல்லாத ஒருவர் இப்பொழுது அமைச்சர், அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர், சமூக நீதி காவலர், உனையெல்லாம் என்ன பண்றது? இல்லைங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் எஸ்என்ஜேன்னு ஒரு சாராய கம்பெனியின் பெயரை டிஷர்ட்ல போட்டு முதலமைச்சர் விளம்பரம் கொடுக்குறாருங்க, சட்டப்படி குற்றம்ங்க அது சார். சிஎஸ்கே ஜெர்சியில் அது இருக்கும் சார் எப்பவுமே. நீ எதுக்கு போடுற வேலைதா? இதுக்கு அவனை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குனாங்க. உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புதிய தமிழகம் கட்சியின் ஐடிவின் ஸ்டேட் ஜாயின்ட் செக்ரட்டரி திரு சங்கர் குரு அவர்கள். அவரோட தான் உரையாட போகிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கீங்க, 100,000 கோடி ஊழல் டாஸ்மாக் ஒழிப்பு யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்க பொதுக்கூட்டம் தென் மாவட்டங்கள் தோறும் நீங்கள் போடுறதா இருக்கீங்க. இந்த 100,000 கோடி ஊழல் அப்படிங்கிறது டாஸ்மாகில் நடக்குது நம்புறீங்களா? சீமா டாஸ்மாகில் தான். எதை வச்சு சொல்கிறோம்? 100,000 கோடி ரூபாய் ஊழல் எப்படி என்பதற்கு ரொம்ப அடிப்படையாக ஒரு பேசிக் கால்குலேஷன்லேருந்து போனாலே உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கணும். 100,000 கோடி இல்லை, அதை தாண்டியே போகும். ஒரு நாளைக்கு சராசரியாக 1 கோடியிலிருந்து 1,25,00,000 பாட்டில் தமிழகத்தில் டாஸ்மாக் கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்பனை ஆகுதா? ஒரே வருஷத்தில் 8 கோடி ரூபா வருமான டார்கெட் மட்டும் வைக்க முடியும்னா சும்மாவா? ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் சேல் ஆகுது. 1 கோடியிலிருந்து 1,25,00,000 பாட்டில் சராசரியாக 10 ரூபாய். 1,25,00,000 பாட்டிலுக்கு ஒரு நாள் ஒரு 10 ரூபாய்னா எவ்வளோ ஆச்சு? 12,50,00,000 ரூபாய். 30 நாளைக்கு இன்டு 30 சார் சராசரியாக 400 கோடி ரூபாய். ஒரு ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக 4,500,00,000 கோடி 5,000,000,000 ரூபாய். 5 ஆண்டுகளுக்கு 25,000,000 கோடி ரூபாய். இந்த 10 ரூபாய் வந்து பாட்டில் ஆயத்தீர்வையில் வராது, தயாரிப்பில் வராது, வரி வட்டி வேட் எதுலேயும் வராது. வாங்குறவனுக்கே இது அந்த எச்சா கொடுக்குற ஃபீலே இருக்குது, அது கொடுத்து போயிடுவான். அது மட்டுமே ஆண்டு ஒன்றுக்கு 400 கோடிக்கும் மேல். அட்டை பெட்டி ஒரே ஆள் கொடுத்துருக்குறாங்க, டிரான்ஸ்போர்ட் ஒரே ஆள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கணக்கு போட்டு போய் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 5,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே டாஸ்மாகில் புழங்குது. ஆனால் எவ்வளோ வருமானம் காமிச்சாங்க? 45,000 கோடியா? எவ்வளோ விலக்கு வச்சுருக்காங்க? 50,000 கோடி. 5,00,000 கோடி எங்கே இருக்குது, 50,000 கோடி எங்கே இருக்குது, புரியுதுங்களா? 100,000 கோடி ரூபாய் ஊழல் இல்லை, 100,000 கோடி ரூபாய்க்கு மேலான ஊழல் செந்தில் பாலாஜி ஸ்டாலின் ஆகியோர் அனைவரும் இணைந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து அமைச்சர் மாறி இருக்காரு, முத்துச்சாமி அவர்கள்ட்ட துறை கொடுத்துருக்காங்க, இப்பொழுது ஏதாவது மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாகபதனி எப்படிங்க? நாகபதனி இந்த மாற்றம் தான் திமுகவில் அமைச்சர் மாற்றம். ஆட்சியே மாற்றணுங்கிறோம், இவங்களே கடாசனுங்கிறோம், இவர்களையே கடாசுனாதான் உள்ள சரியும். சரி, இப்போ திமுக போயிட்டாலுமே இந்த டாஸ்மாக் அங்கேயே தானே? டாஸ்மாக் அதாவது டாஸ்மாக் எப்படி இருக்கும், நாங்கள் தான் விட மாட்டோமே. நாங்கள் தான் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் எல்லாம் வச்சிருக்கோம். ஆலைகளை முடினப்புறம் அப்படி டாஸ்மாக் இருக்கும். ஆலைகளை மூடணும். 19 ஆலைகள் இருக்குன்னா 16 ஆலைகள் திமுக காரங்களோடது. கனிமொழி சொன்னாங்கல்ல, வீடு ஊர் ஊராக போனாங்கள நாங்கள் ஆலைகளை மூடுவோம்னு. ஆலைகளை மூடினதுக்கப்புறம் அப்புறம் சாராயம் எப்படி விற்க முடியும்? நாங்கள் அப்படிலாம் விட மாட்டோம். இருந்தாலும் ஏன் இவ்வளவு மூர்க்கம் காமிக்க வேண்டியது இருக்குன்னா, ரொம்ப எல்லை மீறிய சாராயத்திலேயே உழண்டு திரிகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க.
இப்ப இது மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த பழக்கம் இருக்கா, இந்தியா முழுக்கவே இது பரவி இருக்கு? உலகம் முழுவதும் இருக்கு. அதான் அதுக்குதான் கலைஞர் சொன்னாரு, மன்னர்கள் காலத்துல இருந்து அதுதான் கலைஞர் சொன்னாரு, சுத்தி நெருப்பெறியும் பொழுது நம்ம மட்டும் கற்பூரமா இருக்க முடியாது, நம்மளும் தான் பண்ணணும் அப்படின்னு அது சொல்லிதான் சாராய் இருக்காரு. ஆமா, கொண்டு வந்தாங்க. அது உண்மைதானே சார்? அது சுத்தி இருக்கும்போது நம்ம மட்டும் கொண்டு வரோம். அப்ப இருந்த சூழல் வேறங்க, அப்ப இருந்து தமிழ்நாட்டுடைய ஜிடிபியோட இது வேற, அப்ப இருந்த மனிதவள ஆற்றல் வேற, அப்ப இருந்த தொழில்நுட்பம் வேற, அப்ப இருந்த எல்லா விஷயங்களுமே வேறு. 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலை வேறு, இப்ப வேறு. இப்ப வந்து வெறும் கோயில் இருக்குல்லங்க, கோயிலை புனரமைத்தால் ஆண்டு பட்ஜெட்டை போட்டலாங்க. கோயில்களை புனரமைத்து கோயில்களை நீ ஆலயங்களை சரியாக வழிநடத்தினாலே நீங்க பட்ஜெட்டையே சரி பண்ணிடலாம். டூரிசம் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. சாராயம் வித்துதான் நாட்டை நடத்தணுங்கிற கட்டாயத்திற்கு இவர்கள் தான் திருப்பி விட்டாங்க. அவங்க தான் சார் இப்போ ஈஸியா இருக்கு. டாஸ்மாக மூடிட்டா வருமானத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேக்குது. அதுதான் 1000 வழிகள் இருக்கு. அது அப்ப மெல்ல தானே பண்ண முடியும். எது தின்ன வாயில நீ வந்து டாஸ்மாக மூடுவோன்னு வாக்குறுதி கொடுக்குற? நீ மூடுனா ஆட்சியும் நடத்த முடியாது, அப்புறம் ஏன் வாக்குறுதி கொடுக்குறேன்? ஊர் ஊருக்கு போய் எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாத்தையும் ஏன் திட்டினேன்? சரி, இப்போ செந்தில் பாலாஜியை ஏன் இவ்வளோ காப்பாற்றணும்னு ஏன் துடிக்கிறேன்? ஒரு ட்வீட் போட்டால் கைது பண்ணுறாங்க, சமூக நீதியை காப்பாற்றுறாங்க கைது பண்ணி. அமலாக்கத்துறை நேரடியாக கைது பண்ணிருச்சு. நீதிமன்ற காவலில் விசாரணை சரி, அவருக்கு உடம்பு சரியில்லைன்றதை நம்புவோம். யாமரியன் பராபரம் நம்புவோம். அப்படியே இருந்தாலும் கூட உடம்பு சரியில்லை முடிச்சதுக்கப்புறம் அவரை விசாரணைக்கு ஒத்துழைக்க வைக்கணும், குற்றத்தை நிரூபிச்சுட்டு நீங்கள் அமைச்சராங்கன்னு சொல்லணும்ல. இலாக்கா இருந்தால் தானேங்க அவர் அமைச்சர். அமைச்சரவை எது கட்டமைக்கிறாங்க? இந்தந்த இலாக்காவை ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்க. இலாக்காவே இல்லாத ஒரு அமைச்சர் தொடருவார்னா? இல்லை, இலாக்கா இல்லாமல் அவர் வந்து ஃப்ரீயாக நடமாட்டிட்டு இருந்தால் பரவாயில்ல. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, மெடிக்கலில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இலாக்கா என்ன பண்ணுவார்? மக்கள் பண்ணி என்ன பண்ணுவார் சார்? இதுக்கு முன்னாடி பல பேர் இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக இருந்திருக்காங்கல்ல சார். அவர் வந்து அதை தான் சொல்கிறேன், அது நடைமுறை தவறு. இது இது இதில் வந்து சட்டத்திற்கு இடமில்லை, அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சட்டம் பேசுனா ஊழல் குற்றவாளியை அவன் அமைச்சரவையிலேயே தொடர வைக்கலாம்ங்கிறதுக்கு எந்த சரத்தில் இருக்குது? ஓகே, நீங்கள் ஏன் காப்பாற்ற துடிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வழியில் கணம் இல்லைன்னா அதோ வழியில் பயம் இல்லை. தான் பெத்த தகப்பேன் கருணாநிதி அவர்களை கைது பண்ணாங்க. என்ன பண்ணார் ஸ்டாலின்? இங்கே இருந்தாரா முதல்ல? கனிமொழியை கைது பண்ணாங்க. என்ன பண்ணார் ஆர் ஆசாவை கைது பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல. என்ன, இவர்களுக்கெல்லாம் இல்லாத முக்கியத்துவம், இவர்களிலெல்லாம் இல்லாத திறமை, இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சூப்பர் பவர். செந்தில் பாலாஜி என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமிஷன் தர்றாரு அவர் கொடுக்கையே இல்லாம எப்படி சார் கமிஷன் தர முடியும் நினைக்கிறீங்க? நீங்க தெரிஞ்சுங்க, விதை 2021 வச்சுக்கோங்க, இப்ப அரும்பு மொட்டு நாளாக நாளாக வளரும், அவ்வளவு தூரத்துக்கு விதைச்சு வச்சிருக்கிறார் செந்தில் பாலாஜி. நீங்க செந்தில் பாலாஜி மேல வேணா ஒரு ஆக்ஷன் எடுத்து பார்க்க சொல்லுங்களேன் ஸ்டாலின். அப்ரூவரா மாறிட்டா என்ன தெரியுமா கதை? செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆகிட்டா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்றேன். அதனாலதான் ஸ்டாலின் பயப்படுறாரு அப்படிங்கிற ஸ்டாலின் பயப்படுறது காரணமே நம்மளை பத்தி ஏதாவது போட்டு கொடுத்துருவாருன்னு தான். அதனாலதான் அவரை வந்து எப்படி சார் நம்ம போற போக்கில் எப்படி சொல்ல முடியும்? அதைத்தான் நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆகிட்டா ஒரு காட்சி சினிமாவில் வந்து வடிவேலு வந்து வக்கீலா இருப்பார், வண்டு முருகன் ஒரு கேரக்டர் பண்ணி, அதில் ஒருத்தங்கிட்ட 2 லட்சம் கடன் வாங்கி ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு ஒரு வழக்காடு மன்றத்தில் வந்து நடந்துட்டு, டேய் 1 லட்சம் ஏதோ வாங்கினியடா, இல்லை 2 லட்சம் வாங்கினேன் அப்படின்பாங்க. என்னடா சொல்கிற, 1 லட்சம் தான் சொன்னேன், 2 லட்சம் அதை எங்க இவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டுவான். புரியுதா? அதை போல இவர் அப்ரூவர் ஆகிட்டா நான் கொள்ளையடிச்சதெல்லாம் ஸ்டாலின்ட தான் கொடுத்து வச்சுருவேன்னு சொல்லிடுவார். அதான் நடக்கும். அதுக்கு தான் இந்த பதட்டம். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் மொத்தமாக குடும்பத்தோடு கொண்டு போய் கம்பி எண்ணணும். அதான் நடக்கும். அத்தனையிலையும் பங்கு இருக்குது உங்களுக்கு. ஆனால் இப்போ நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி செந்தில் பாலாஜியை கைது செய்தே தவறு அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு நீதிபதி வந்து சரின்னு சொல்லியிருக்காங்கல்ல? ஆமாம் சார். இத்தனை நாள் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே எடுத்திருந்தாலும் கூட அது செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே சட்டம் படித்தவங்க தானே. இன்னைக்கு வந்து ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று ஸ்டாலின் பேசுகிறார். 1979 இவர் கோதுமை வாங்கின ஊழலில் வந்து கருணாநிதி அவர்களுக்கு இதான பொழுது இவர் தான் போகிறாரு. உயர்நீதிமன்றம் வந்து சொல்லிடுச்சு, இவர் உச்சநீதிமன்றம் போகிறாரு. அங்கே உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க, நியமனம் செய்யக்கூடியவர்களுக்கு நீக்கம் உரிமை இருக்கிறது, ஆளுநருக்கு இதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு 79 தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி தீர்ப்பு வரும்ல? வரும்ல. அப்போ ஆளுநர் விளக்குனது சரிதான் அப்படிங்கிறீங்க? எஸ், அப்சல்யூட். இல்லை, ஆளுநரே பின்வாங்கிட்டார்ல சார். அது பின்வாங்கல, அட்டர்னி ஜெனரல்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன்னு இருக்கிறார். எதுக்கு பின்வாங்கணும்? அப்போ கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் போடலாம். அது பின்வாங்கிறது இல்லைங்க. அதாவது ஒரு ஒரு முடிவை எடுப்பதற்கு தார்மீகம் என்கிற ஒரு அடிப்படை இருக்கு. அதை தாண்டி இந்த மற்ற கட்சிகளாக இருந்தால் அவங்களே மனமும் வந்து ஒத்துட்டு போயிடுவாங்க. உண்மையாகவே மனசாட்சி உள்ளவர்கள் அரசியல் திமுகவில் இருந்தால் அவங்களே எப்பா குற்றம் சுமத்திருக்கிறாங்க. ஓகே, முதல்ல அமலாக்கத்துறை 3 பிரிவு, இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையும் வழக்கு போட்டுக்கிறாங்க. இனிமேலும் நீங்கள் அமைச்சர் உள்ள தொடர்ந்து அவ்வளோ மரியாதையாக இருக்காது. நாம் வந்து பிறந்தவர்லேருந்தே சமூக நிதியை காப்பாற்றி பழகிட்டோம். இப்போ திடீர்னு வந்து அதை காவாயில் போட்டு புதைக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நீ கொஞ்ச நாளைக்கு எழுந்து நிரூபிச்சுட்டு குற்றமற்றவர் நிரூபிச்சுட்டு
பா இல்ல சார், ஆளுநருக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா யாரையுமே கேட்காம திடுதிப்புன்னு ஒரு அமைச்சர் நீக்க முடியும் அப்படின்னு சொன்னா நாளைக்கு முதலமைச்சர் கூட நீக்கலாம்ல, அவரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரே அவரை நீக்கலாம். இந்திரா காந்தி அவர்கள் நிறைய முறை அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு. ஆமா சார், அதே மாதிரி இப்ப மறுபடியும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் சார்? நடக்கணும்ன்ற சார், நடக்காது நடக்கப்பட்ட அரசு சார். இங்க பாருங்க, ஒரு ஒரு மாநிலத்துல வந்து அடிப்படையில் கருத்து சொல்லுகிற கைது பண்றேன் தூக்கி போட்டு நீ என்ன நீ என்ன பண்ற உடம்பெல்லாம் ஊழல், உடம்பெல்லாம் ஊழலை வச்சுட்டு சமூக நீதி காவலர்களை நீ வேஷம் போட்டு இருந்தேன்னா இது இனி எத்தனை நாளைக்கு சரியா வரும்? எந்த துறை எழுதி வச்சுங்க, எத்தனை துறை இருக்கோ அத்தனை துறையும் எடுத்து படிங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காருங்க நம்ம ஏவா வேலு, இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை திமுக போட்ட பிச்சையான், இதுக்கு முன்னால் ஆர்எஸ் பரிசன் சர்ச் எல்லாம் போட்ட பிச்சை. ஓகே, கருணாநிதி நீதிபதிகளானது கருணாநிதி போட்ட பிச்சை, ஓசி பஸ்ல போறது திமுக போட்ட பிச்சை, இப்படி பிச்சை பிச்சையா போடுறதுக்கு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜபாட் ரங்கதுரை வம்சம். இல்ல மன்னிப்பு கேட்டார் ஏவா வேலு அவர்கள், எந்த வாயில பேசுன ஃபர்ஸ்ட்? இப்படி பேசி மன்னிப்பு கேட்கிற இடத்துலதான் உங்க பதவி இருக்கா? உங்களுடைய கட்சியினுடைய கொள்கைக்கும் அந்த வார்த்தைக்கும் இவ்வளவு பெரிய இடைவெளி, உங்களை கைது பண்ணாம ஏன் அவரை கைது பண்ணல? சார் கைது பண்ற அளவுக்கு என்ன சார் சொல்லிட்டாரு? ட்வீட் போட்டவங்க எல்லாம் கைது பண்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க பாருங்க சார். ட்வீட் போட்டவங்களை கைது செய்யறது தப்புன்னா ஏவா வேலு கைது பண்ற அளவுக்கு என்ன சொல்லிட்டாரு சார்? அதான் சொல்றேன், ட்வீட் போட்டவங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னா அந்த தப்புடைய அளவும் ஏவா வேலு தப்போட அளவும் எங்களுடைய இன்ஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களை பத்தி அண்ணாதுரை பத்தி தவறா கருத்து போடுறாங்க அப்படின்னா சொல்றாங்க சார், அவதூறு பரப்புறாங்க. உண்மைதானே போடுறாங்க, இல்லைன்னு வாதிட முடியுமா? ஏப்பா போறேன்னு தான் கேட்க முடியும், இல்லைன்னு வாதிட முடியுமா? கருணாநிதி ஊழல் குற்றவாளி, நான் சொல்றேன் பொய்யா? பொய்யாது இல்ல நிரூபிக்கப்படல. அதான் அதான் இவங்க வந்து எப்படின்னா இப்ப செந்தில் பாலாஜி பண்ணார் பாருங்க ஐயோ அப்படின்னு. அதே போல இவங்கள்ட்ட ஒரு டெக்னிக் இருக்கு, நாலஞ்சு வக்கீல வச்சுக்குவாங்க, அந்த வக்கீல வச்சுட்டு அந்த வக்கீல வச்சு அந்த மயிரிழை வாதங்களை எப்போதும் முன்வைப்பாங்க, அது நிலைக்காது. அதாவது நீதியும் நியாயமும் என்பது காலம் தாழ்த்தி போகலாம், ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் திருப்பி அடிச்சே தீரும். இறந்த பிறகும் கூட நிச்சயமாக அடிச்சே தீரும். நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எல்லா குற்றங்களும் மீண்டும் தூசு தட்டப்படும், நிச்சயமாக செய்வோம். வரலாற்றில் அவர் யார் செய்த பிழையையும் நாங்கள் கண்டும் காணாமல் இருந்துவிட முடியாது. எல்லாம் நோட் பண்ணிச்சு, எல்லாமே ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு. இதே தான் சார் திமுகவும் சொல்லிட்டு வந்தாங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க எல்லாருமேடியும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க, இதே தான் நீங்களும் சொல்றீங்க. அதாவது புதிய தமிழகம் கட்சியில் ஒரு நிர்வாகிக்கு கூட பார் டெண்டர் எடுத்துக்கல, புரோட்டா சாப்பிட்டு காசு கொடுக்காம இது வரைக்கும் யாரும் சண்டை போட்டது கிடையாது. கால் நூற்றாண்டை கடந்துட்டோம் நாங்கள் புதிய தமிழ் கட்சி, கால் நூற்றாண்டை கடந்துருச்சு. சினிமா துறையாகட்டும் எந்த துறையாகட்டும் யாரும் தொட்டு பார்க்க முடியாத, தொட அஞ்சிய, அதிகாரத்தில் இருக்கிறவர்களே அஞ்சு நெடுங்கக்கூடிய பிரச்சனைகளை துணிச்சலாக எடுத்து இன்று வரைக்கும் எந்த சமரசமும் இல்லாமல், எந்த சமரசமும் இல்லை எங்கள்கிட்ட, அதிகாரத்திற்காக அரசியலுக்காக சமூக தளத்தில் சமரசம் செய்ததே கிடையாது. ஆனால் சமூக மாற்றத்திற்காக சமூக நலனுக்காக அதிகாரத்தை சமரசம் செஞ்சிருக்கோம், அரசியலை சமரசம் செஞ்சிருக்கோம். ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு போபவர்கள் கிடையாது, சொல்வோம், நிச்சயமாக வருவோம், நிச்சயமாக செய்வோம். ஒருவேளை வந்து அதிமுக கூட நீங்க கூட்டணி வைக்கிற மாதிரி சூழல் வந்தா இந்த பூரண முதலுக்கு அப்படின்ற விஷயத்த எங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைங்க. நாங்கள் இன்று அல்ல, நாங்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து குடிக்கவும் கூடாது, வடிக்கவும் கூடாது, காய்ச்சவும் கூடாது, குடிக்கவும் கிடையாது. உறுதிமொழி சத்தியம் வாங்கினார் ஊர் ஊரா போய். ஆனால் இப்போ ஒருவேளை சசிபெருமாள் உயிரோடு இருந்தால் சசிபெருமாளுக்கே கூட அந்த பழக்கத்தை பழகி கொடுத்துருப்பான். மதுவை தாண்டி நீங்கள் நாலடி கூட எடுத்து வைக்க முடியாத கொண்டு வந்துட்டான். நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, பாட்டிலில் விற்கிறதுக்கு பதில பிளாஸ்டிக் இந்த அட்டைப்பெட்டியில் விற்றா நமக்கு லாபம் ஜாஸ்தியாக வராது, என்ன யோசனை பாருங்க. மதுவை எப்படி குறைக்கலாம், மதுவை ஒழிப்பை எப்படி சாத்தியப்படுத்தலாம் என்று பேச வேண்டிய அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அதை எப்படி வந்து அழகுபடுத்தலாம், எப்படி எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு சிந்திச்சா என்ன அர்த்தம் அது சார்? அவங்க அது மூலமாக ஒரு வருமானம் வரும் அப்படின்னுங்கிறாங்க. அது மூலம் மட்டுமா தாங்க அவங்களுக்கு வருமானம் வருது? அது மூலம் வர்ற வருமானம் மட்டும்தான் கணக்கில் காட்ட வேண்டியது கிடையாது. இவன் நிதானம் வந்தால் தான் கணக்கு கேட்பான், இவன் மயக்கத்தில் இருக்கிறவன் எப்படி கணக்கு கேட்பான்? இவர்கள் இந்த அமலாக்கத்துறை வழக்கு இந்த வழக்கில் வேண்டுமானால் இந்த மாதிரி வந்து இந்த இந்த கட்டத்திலேருந்து இந்த கட்டத்துக்கு தாண்டி விளையாடலாம். வர 20லேருந்து 25ஆம் தேதிக்குள் தலைவர் அவர்கள், உள்துறை அமைச்சர், பிரதமர் அவர்கள், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அப்படின்னு மத்திய அரசினுடைய அத்தனை அமைப்புகளையும் சந்திக்க போகிறாருங்க. 1,00,000 கோடி ரூபாய் ஊழல், 250 பக்க ஆவணங்களோடு. ஓகே, இதில் வேணால் இவங்க தப்பிக்கலாம், ஆனால் நாங்கள் தொடுக்கிற வழக்கில் நேரடியாக குறி ஸ்டாலின் நினைத்திக்கு தான் இருக்கும், நிச்சயமாக தப்பிக்க முடியும்.
வழக்கு தொடுக்க போறீங்களா? கூடிய விரைவில், வெகு விரைவில் வர்ற 20-25 தேதிக்குள் டெல்லி போராட்ட தலைவர் இது சம்பந்தமாக அப்படியெல்லாம் விட்டுவிட்டு நீ வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது. அது வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வந்து விட்டு, ஓகே, முதலில் பாட்டிலிருந்து இவர்களை விடுதலை செய்தே ஆக வேண்டும். இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த விதமான வளர்ச்சியையும் மனித வளத்தையும் நீங்களால் ஏற்படுத்த முடியாது. நிச்சயமாக அதை சரி செய்யணும். இந்த மதுவிலக்கு அப்படின்ற இந்த விஷயத்து குறித்து நீங்கள் வைக்கக்கூடிய தீர்வு என்ன? அடுத்த கட்டம் உங்களுடைய நகர் வேணும், கட்சியினுடைய நகர் வேணும். இப்போ நாங்கள் வந்து 4 கட்டமான போராட்டங்கள் அறிவித்து அடுத்த கட்டமாக பிரச்சார பொதுக்கூட்டங்கள் 100 அறிவிச்சிருக்கிறோம். அந்த வகையில் வந்து கடந்த 15-ஆம் தேதி தென்காசி இங்குள்ள நடந்தது. இப்போது நாளையிலிருந்து தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டங்களில் தூத்துக்குடி தொடர்ந்து அப்படி 6 பொதுக்கூட்டங்கள் இருக்குது. மதுவன் கோரப்பிடியிலிருந்து மக்களை மீட்க மதுவில்லா புதிய தமிழகம் படைப்பணும்னு ஒரு நோக்கத்துடைய இலவசமாக அடிச்சு மக்களுக்கு வந்து ஒரு கையடக்க கையேடு வந்து தலைவர் அவர்கள் அச்சடித்து கொடுத்துருக்காங்க. லட்சக்கணக்கான பிரதிகள் மக்கள்கிட்ட கொடுத்துட்ருக்குறாங்க. மதுவால் ஏற்படும் பாதிப்புகள், தீமைகள் என்ன, இதுவிலிருந்து விடுபட வேண்டியது எவ்வளவு அவசியம், ஒரு மருத்துவராக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு தலைவராக, ஒரு சமூக செயற்பாட்டாளராக நிச்சயமாக இதை நிச்சயமாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கருத்து. 200-க்கும் மேற்பட்ட நோய்கள் மதுவால் உருவாகுது. ஓகே, தொடர்ந்து அதை நோக்கி நடந்துட்டாங்க. அடுத்ததாக வந்து தமிழ்நாடு அரசியலில் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் மாமன்னன். மாமன்னன் பார்த்துட்டிங்களா? உங்களுடைய கருத்து என்ன? மாமன்னன் பார்த்துட்டேன், நோ கமெண்ட்ஸ். படம் குறித்து என்னாச்சு சார்? என்ன சொல்கிறது, மாமன்னன் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியலை பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க, சமூக நீதி பேசுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏற்க மறுக்குது புதிய தமிழகம். கட்சி பேரே சமத்துவ சமூக நீதி மக்கள் கழகம் தான் சார். அதாவது நாங்கள் சினிமாவுக்காக போராடிய பொழுது, சமூகத்தில் அவ்வளவு கோரமான தாக்குதல்கள் இருந்த பொழுது, அப்போவெல்லாம் வந்து சமூக நீதி காவலர்கள் தான் எங்கள் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போல்லாம் நேரடியாகவே ஆதியிலும் பறையன் அல்ல, சாதியிலும் பறையன் அல்ல, நீதியிலும் பறையன் அல்ல, பாதியிலே பறையனானேனே அப்படிங்கிற பாடல்கள் வந்தது. ஏத்தா எங்களுக்கு ஏன் சொரட்டா குச்சியில் காப்பி கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒரு சில்வர் டம்ளரில் கொடுக்கக்கூடாதா, அப்புறம் உங்களுக்கு எனக்கு என்னடா வித்தியாசங்கிற காட்சிகள் வந்தது. இப்படியெல்லாம் 100-க்கணக்கான வசனங்கள், 1000-க்கணக்கான சிந்தனைகள் சாதிய கோரங்களை பற்றி, மேலாதிக்கத்தை பற்றி இங்கே பேசிய திரைப்படங்கள் நிறைய வந்துச்சு. அப்போவெல்லாம் சமூக நீதி காவலர்கள் தான் ஆட்சியில் இருந்தார்கள். இன்றைக்கி இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன பெரிய சமூக நீதி காவலர் அவர்? நேற்று ஒரு ஒரு இயக்குனர் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி வந்து சொன்னா தான் உனக்கு சாதி பிரச்சனைங்க இருக்கிறது தெரியுமா? நீ ஏன் நெஞ்சுக்கு நீதின்னு படம் நடிக்கிற? நீ ஒரு அமைச்சர், உங்கள் அப்பா முதலமைச்சர், 6 முறை உங்கள் தாத்தா முதலமைச்சர், சமூக நீதியை பற்றி சமூக நீதியை காப்பாற்றாமல் ஓயவே மாட்டோம்னு சொல்கிறது தான் உங்களுடைய கொள்கை. இவங்க சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? பண்ணியை கொஞ்சிறதெல்லாம் இப்போ தான் தெரியுமான்றேன். நோய்க்கு முன்பு போடுவதுதான் தடுப்பூசி. ஒரு புண் ஆறுதுன்னா அதன் போக்கில் விடணும், மீண்டும் மீண்டும் குத்தி கிளறக்கூடாது. என்ன கிளறாரு சார் அப்படி? அதாவது மீண்டும் மீண்டும் இப்போ நம்மளுடைய பிரச்சனையே என்ன? சமூகத்தில் படத்தில் எங்களை ஒடுக்கப்பட்டவனாக தாழ்த்தப்பட்டவனா இன்னொருத்த சித்தரிக்கிறான் தானே உனக்கு கோபமே. நீ எடுத்த என்ன தப்பு இல்லையா? அது இன்னொருத்தன் காமிக்கிறான் நீ கோபப்படுறேன்னா நீ காமிக்கூடாதுல, நீ எடுக்கக்கூடாதுல. ஏன் ஓ சாமி ஓ சாதி மட்டும்தான் ஒடுக்கப்பட்டிருக்கா? கருணாநிதி பிறந்த சாதி, கருணாநிதி பிறந்த சமூகம், அவங்க ஊரில் ஒடுக்கப்பட்டு குளத்தில் இறங்கக்கூடாதுன்றது இருக்குல்ல, அதானே ஹிஸ்ட்ரி. நான் ஒரு கதை எழுதுறேன் வேணா காலையில், ஒடுக்கப்பட்ட கருணாநிதி அப்படின்னு ஒரு கதை எழுதுறேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து படம் நல்லா கண்டிப்பாக ஓடும், படம் 100% வசூல்லாம் எடுத்து கொடுத்துருவேன். அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அவரே ஹீரோவாக நடித்து எனக்கும் கார் வாங்கி கொடுப்பாரா? கருணாநிதி அவர்கள் சந்தித்த ஒடுக்குமுறையை இசை வேளாளர் சமூகம் அனுபவிச்ச ஒடுக்குமுறை எடுத்து நடிச்சிருவாரா? அமைச்சராக இருக்கிற செய்கிற காரியம் அது? அமைச்சருக்கு ஒரு இயக்குனர் சொல்லி தான் அறிவு வரணுமா? 2011 நினைக்கிறேங்க 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் வந்ததா, அதில் வந்து ஏதோ ஒரு வசனத்தை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இடஒதுக்கீடு குறித்து. எனக்கு அப்பொழுது அரசியல் புரிதல் அந்த அளவுக்கு இல்லை, வெறும் 12 வருஷம் தானாச்சு. இதே மாதிரி ஆர்எஸ் பாரதி கட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷமா 50 வருஷமா கொடு குடிக்கிறவன், கோஷம் போடுறவன், உங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறவன், உங்கள் வீட்டுக்கு உங்கள் தோட்டத்துக்காரன்னு உங்கள் கட்சிக்காரன் அப்புறம் வச்சுட்டு 11 வருஷத்தில் நீ அமைச்சரானது எந்த சமூக நீதி? 11 வருஷத்துக்கு மேலே அரசியல் அறிவே இல்லாத ஒருவர் இப்பொழுது அமைச்சர், அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர், சமூக நீதி காவலர், உன்னையெல்லாம் என்ன பண்ணுறது? வெக்கமே இருக்காதா? இது 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 வந்து தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறது இல்லையா? 70-70 ஆண்டுகளாக நாங்கள் ஒன்றையும் இங்கே கிழிக்கலை. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2000 வருஷமாக இருக்கிறது எப்படி 70 வருஷத்தில் நாங்கள் நிற்க முடியும்? எந்த ஆவணப்படி 2000 வருஷம் சொல்கிறீங்க? அவங்க சொல்கிறாங்க ஏன் தெரியுங்களா? இந்த படங்கள்லாம் விட்டாங்க ஏன் இந்த மாதிரியான சாதி ஆடு?
அங்கெல்லாம் வில்லன்களாக பெரும்பாலும் சாதி அந்த இது பண்ணுறவங்களா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஐயர்வாலை வச்சுருவாங்க, பார்ப்பனர்களை வச்சுருவாங்க. என்னடான்னா அவர் தாங்க சாதி பிரச்சனை இல்லை, சாதி பயங்கரமான சாதி வெறி இருந்தவர் அப்படின்னு அவங்க மேலே பழியை போட்டுருவான். படம் எடுக்கிறவன் பார்த்தனா இவன் சொந்தக்காரனாக இருப்பான், உண்மையிலே பண்ணவன் யாராக இருப்பான், ஏதோ ஒருத்தன் நம்ம ஊருக்காரனாக தான் இருப்பான், அவனை கூட்டு. இது இவர்கள் இதை இதை இது இப்போ என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா அந்த படம்லாம் வருது, இது ஓஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வருது. ஏன் சார் அது ஓயணும் தான் சார் அவங்க சொல்கிறாங்க. ஓயணும்னு சொல்கிற காலம் என்ன, நீ எங்கே கோமாவில் இருந்தார் அவங்க அப்பா, உங்கள் தாத்தாவுக்கு அந்த அந்த பக்கமே திரும்பாமே இருந்தாரா, வேறு எதாவது வேலையாக இருந்தாரா, இங்கே சமூகத்தில் பிரச்சனை இருக்குன்னு உங்கள் தாத்தாவுக்கு தெரியாதா? நாங்கள் தான் சரி நான் கேட்குறேன், 70 வருஷமாக கட்சி நடத்துகிறீங்க, சமூக நீதி பேசுகிறீங்க, கேகேஎஸ்எஸ்ஆர் நிற்க வச்சு பேசுகிறாரு, நேற்று ஒருத்தர் இஸ்லாமியர்கள் நிற்க வச்சு பேசுகிறாரு, இப்போ அந்த ஒரு உயர்நீதிமன்ற கிளை வந்து கருணாநிதி போட்ட பிச்சைங்கிறாரு, அப்புறம் வந்து வழக்க நம்ம ஏற்கனவே ஆர்எஸ் பாரு சொன்னார் அதெல்லாம் வந்து கருணாநிதி போட்ட பிச்சைன்றாரு, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்து வந்துச்சு உனக்கு, 2000 வருஷமாக சொல்லி கொடுத்தது நீயும் கேட்டியா, அப்போது எங்கேருந்து கேட்ட, இப்போ புரியுதுங்களா, 2000 வருஷங்கிறதெல்லாம் கதை, கட்டுக்கதை, 2000 வருஷம் ஒடுக்குமுறை என்பது நிச்சயமாக போய். சரி எத்தனை வருஷம் ஒடுக்குமுறைன்னு சொல்கிறீங்க, இவர் வெள்ளக்காரன் வந்ததுக்கு பின்னால் தான் ஒடுக்குமுறை, வெள்ளக்காரன் வந்து தான் இங்கே ஒடுக்குமுறையை பரவலாக்கணும், அது வரைக்கும் இங்கே எல்லாருக்கும் பேர் இருந்தது, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, பிற மதசக்திகள் பிற அந்நிய சமயங்கள் வந்த பிறகு தான் இங்கே வந்து ஏற்றத்தாழ்வு, அதான் உண்மை. எந்த இடத்துல ராமாயணத்தில் வந்து அருந்ததியர் மலமலன் எழுதியிருக்குதா, மகாபாரத்தில் எழுதியிருக்குதா? இல்லை சார் இப்போ 2000 வருஷத்துக்கு உங்கள்ட்ட ஆவணம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க, இல்லை சார் ஆனால் நீங்கள் வெள்ளக்காரன் வந்ததுக்கு பிறகு தான் இந்த அவலம் அப்படிங்கிறீங்க, உங்கள் அதெல்லாம் ரெக்கார்டு, உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு, ஆன் ரெக்கார்டு, என்ன ரெக்கார்டு, இந்த பட்டியல் இருக்குல்ல எடுத்து பாருங்க, 1912 என்ன ஜீவோ போட்டாங்க, கம்யூனல் ஜீவோ என்ன சொல்லுது, எப்படி வரையறை செஞ்சிருந்தது, வெள்ளக்காரன் காலத்தில் கூட 1920 வந்து வெறும் 4 பிரிவு தாங்க இருந்துச்சு, இவனுக்கு 400 பிரிவு உருவாக்கி வச்சுக்கிறாங்க, நோயே மருந்தான கதையாக பிரித்து 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 செதச்சிட்டாங்க, அவன் பத்தாவதுக்கு படம் பாருங்க, இப்போ ஒன்றும் இல்லை, சசிகுமார் முக்குளத்தோரா இல்லை, சீமான் முக்குளத்தோரா, வெற்றிமாறன் முக்குளத்தோரா, ஏன் இவன்லாம் எதுக்கு தேவர சமூகத்துடைய பிரச்சனையை பற்றி படம் எடுக்கிறான், தேவர் மகன் தேவர்களை பற்றி தேவர சமூக பெருமைன்னு பேசுகிறான், தமிழ்நாட்டிலே ஒரு சமூகத்தை ஒரு சினிமா வழி நடத்துதுங்க, வழி நடத்துச்சுங்க, நீ பெரிய மீசை வச்சுக்கணும், நீ ரவுடித்தனமாக இருக்கணும், ஆ பானு பொண்ணு யாரையும் நீ மதிக்கக்கூடாது, நீ தான் பெரிய சண்டியர் அப்படின்னு சீமான் சமூகத்துக்கு ஒடுக்குமுறை இருந்துச்சுன்னு அவரே சொல்லியிருக்காருல்ல, உன்னைய தொட்டாதாண்டா தீட்டு, என் சமூகத்தை பார்த்தாலே தீட்டு, அவர் பேசியிருக்காருல்ல, அப்படி பார்த்தால் தீட்டுன்னு இருக்கக்கூடிய படத்தை பற்றி நீ எடுத்தியா, தேவர் மகன் படம் பார்த்துட்டு வந்து அடுத்த படம் பாஞ்சாலங்குறிச்சியில் முக்குளத்து சிங்கமுங்க முத்துராமலிங்கம் தானே எடுத்து, நீ வெக்கைங்கிற நாவல் எடுத்துகிட்டு போய் திருமாவளவன் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பஞ்சமிலத்தை பற்றி என் படம் எடுத்தேன், இதே நான் அங்காடி நாவலை படம் கொடுத்தா படம் எடுத்துருவியா, நீ வெற்றிமாறன் எடுத்துருவாரா, எடுத்துகிட்டு அவங்க ஊருக்குள்ளே போயிட்டு வர முடியுமா, அவர் சசிகுமாருக்கு இந்த சமூகத்துக்கு என்ன சம்பந்தம், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணும் பொண்ணும் ஒன்று, பொண்ணை தொட்டால் வெட்டி வெட்டி போட்டுருவாங்க, சினிமா துறை மிக கேடான ஒரு இதுங்க, அவ்வளோ முக்கியமான துறையா சினிமா துறை, அப்படி முக்கியம் என்ன இவர்கள் பெரிய ஏஞ்சலி ஜோலியோ போலையோ பாப் மேர்லி போலையோ சமூகத்தில் மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு எதிராக புரட்சி பண்றான் அவன், இல்லை சார் தமிழக ஆண்டவரங்கிற வசதம் வந்தோடனே வெட்டி எடுத்தார்ல திரு வெற்றிமாறன், யாருக்கு பயந்து எடுத்த நீ, நீ உண்மையாவே உனக்கு நெஞ்சில துணி இருந்துச்சுன்னா அதை எப்படியே வச்சிருக்கணும்ல, நாங்கள் வந்து நீ சண்டியர் பேர் வச்சு ஒரு அருவா வச்சு அருவாவில் ரத்தம் சொட்டேனா அந்த அருவா யாருடையது, ரத்தம் யாருடையது, சமூகத்துக்கு என்னடா சொல்ல வரேன்னு கேட்கறோம், கேட்கறது காலையில் நீ இதே இதே மாதிரி எத்தனையோ வசனங்கள் எத்தனையோ கூக்குறல்கள் எத்தனையோ பிரச்சனை இருந்துச்சு, நீ அவ்வளவு சாதாரணம் இது பண்ணிட்டியா, கதை வெக்கை நாவலையே மாத்தி படம் எடுக்கிறேன், நீ யார் கேட்பான்னு தானே, திருமாவளவனுக்கும் வெக்கை நாவலுக்கும் என்ன சம்பந்தம், ஒடுக்கப்பட்ட சமூகம் அதான் சம்பந்தம், வெக்கை நாவல் பார்த்துருக்கீங்களா, நீ படிச்சிருக்கீங்களா, இல்லை வெக்கை நாவல் செஞ்சு படிங்க, அஞ்ஞாடி நாவல்னு ரெண்டுமே பூமணி எழுதுனது தான், ரெண்டையும் படிங்க, உண்மையாகவே ஒடுக்கப்பட்ட சமூகம் என்னும் சமூகத்தை பற்றி பூமணி எதில் எழுதியிருக்காருன்னு ரெண்டு நாவலையும் படிங்க, படிச்சுட்டு நீங்களே சொல்லுங்கள் எந்த நாவலை அவர் நியாயமாக படமாக எடுத்துருக்கணும்னு, அப்பட்டமான சாதி வெறியர்கள், அப்பட்டமான சுயநலக்காரர்கள், வணிகம் ஒன்று தான் அவர்களோட நோக்கம், ஒரு காலத்தில் முக்குளத்தூர் சமூகத்தை பெருமையா எடுத்தா படம் ஓடுன்னா, இன்னைக்கு அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு, அந்த முத்தையா மாதிரி ஆளுகளை படம் எடுக்கிறான், அப்புறம் அந்த இன்னொருத்தன் இப்போ ராவண கூட்டமாக கூட்டம் என்ன எடுத்தான், படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அது ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு, ஓகே இப்போ வந்து புரட்சி வீரம் முடிஞ்சிருச்சு, இப்போ ஒப்பாரி ட்ரெண்டு,
எவனோ எடுத்தா பரவாயில்ல, நீயே எடுத்தேன்னா? இல்லை, நான் அனுபவித்த வழியை நான் தானே சொல்ல முடியும். எப்போ சொல்லுவேன்? அது எப்போ கிடைக்குதோ அப்போ பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது சொல்கிறேன். அப்படி கிடையாதுங்க. அதாவது எது ஒன்றுக்குமே கால நேரம் இருக்குங்க. எது ஒன்றுக்குமே கால நேரம் இருக்குது. காலம் கடந்து எது செய்தாலும் பிழையாக போயிடும். சரி, எப்போ செய்யலான்னு சொல்லுங்க நீங்கள். எதுக்கு செய்யறேன்னு கேக்குறேன் நான். சார், இல்ல சார், நான் வழி அனுபவிச்சிருக்கேன், சொல்லக்கூட கூடாதுன்றீங்களா? மாஞ்சோலை படுகொலை நாங்க கொல்லப்பட்டோம் சொல்லக்கூடாதா? இதெல்லாம் 30-40 வருஷம் சமூக தளத்துல நின்று தனியா போராடுற பொழுது எங்களுக்கு தெரியாதா இதுல என்ன வழி இருந்தது? அந்த வழியை மறக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னா எங்களுக்கு தெரியாதா? மாத்தி கொண்டு வந்து எல்லாத்தையும் பக்கத்துல உட்கார வச்சனே, போ 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 போ, நம்மளாம் ஒன்னா இருக்க கூடாதுன்னு பேசுறது என்ன அர்த்தம் அது? இல்ல சார், நீங்க வந்து அரசியல் கலாம் சினிமா கலாம். ஒற்றுமை சரியா, பிரிவினை சரியா? ஒற்றுமை தான் சரி. எந்த ஒரு நோக்கமும் எந்த ஒரு கருத்தும் பகை மறந்து ஒன்று சேர்க்கறதுக்காக இருக்கணும், அதானே சரி? ஆமா, அதானே காலத்தால் ஏற்படணும். இல்ல சார், அதுக்கு நான் சமூகத்துல பாருங்க, தென் தமிழகத்துல நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் அமைதிங்கிறது ஓவர் நைட்ல எல்லாம் வராது. ஆனா சண்டை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துடும், உண்மனா வந்துடும். எங்களுக்கு தெரியாதா? நாங்க எதுக்கு கட்சி நடத்துறோம்? நாங்கள் எதுக்கு கோடிக்கணக்கில் செலவழித்து கூட்டத்தை கூட்டி பொண்டாட்டி உள்ளில விட்டு பிள்ளையில விட்டுட்டு தலைவர் 40 வருஷமாக தன்னுடைய மருத்துவமனையை கவனிக்காமல் இன்னும் பொருளாதார தளத்தில் அதே இடத்துல இருந்தும் கூட ஓய்வு இல்லாமல் ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? 3 கோடி ரூபா போட்டால் யார் வேணும் நடிப்பான்? படம் நடிப்பான்? படம் எடுக்க தெரியாதா? படம் எடுத்தால் சமூகத்தை திருத்தி விட முடியும்னா இயக்கங்கள் எதுக்குங்க? இல்லை, அதுவும் ஒரு கருவி. என்ன கருவி? கருவி தான் ஜெய்பீம்னு ஒரு படம் வந்த பிறகுதான் நரிக்குறவு மக்களை வந்து ஸ்டாலின் கிடையாது. உங்கள் அதுதான் திரை மாயை. நாங்கள் 87 அதே மாதிரியான மலைவாழ் மக்கள் பாதிப்பு தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்தியாவிலேயே மலைவாழ் மக்கள் அதுபோல் பழங்குடியின மக்கள் இதுபோல் வந்து வீரப்பனை தேடுகிறின் பெயரில் வந்து இது பண்ண பொழுது போராட்டம் நடத்தியது புதிய தமிழ் கட்சியின் தலைவர். புரியுதுங்களா? நாங்கள் தொடாத பிரச்சனைகளே கிடையாது. நாங்கள் களத்தில் வந்து நாங்கள் களத்தில் செய்தே நீங்கள் காட்சியில் வேறு மாதிரியான திருச்சி கூறி மீண்டும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவீங்களா? எவனோ ஒருத்தவனை திட்டு, அதான் நான் மீண்டும் அந்த நந்தன்கிற ஒரு படத்தில் ஒரு காட்சி வரும், அவர் தப்பு பண்ணிடுவார், நந்தன் அவங்க முதலாளி அடிப்பார், ஆண்டே நீங்கள் என்னை அடிக்கலாமா, என்னடா அவன் எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னு பார்ப்பாரு. இந்த பக்கத்தில் இருக்கான் பாருங்க, அவங்ககிட்ட கொடுத்து என்னை அடிக்க சொல்லுங்க, உங்கள் கை வலிக்காதா? அடி வாங்குவாய்வன். நீங்கள் அடிக்காதீங்க, உங்களுக்கு கை வலிக்கும், பக்கத்தில் கொடுங்க அடிக்க. அது ஒரு மனநிலை. நீயே குத்தி கிடிச்சாலும் செத்து போயிடுவேல, இன்னொருத்தவங்க குத்தினாலும் செத்து போயிடுவேல, உயிர் போகிறது உன் உயிர் தானே, அதான் அவனுக்கு வேணும், அதான் அவனுக்கு வேணும். காலம் முழுக்க நீ புலம்பணும், நீ வந்து கதறணுங்கிறதானே அவன் நிலைப்பாடு, அவனுடைய ஆசை. அவன் ஆசைக்கு நீ தீனி போட்டானா? இன்னும் எத்தனை காலத்துக்கு? நாடார் சமூகம், கல்லர் சமூகம், மரவர் சமூகம் உன்னை போல கடந்த காலங்களை படம் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா? இல்லை கக்கூசுன்னு படம் எடுத்து ஊரெல்லாம் போய் வந்து என்ஜிஓட்ட காசு வாங்கி திருமாவளர் மாதிரி இதை பண்ணிருக்காங்களா? இல்லை இல்லை, என்ன நடனம், என்ன இது? இல்லை, சினிமானா எப்படி தான் வரணும், சும்மா ஒரு லவ் அந்த மாதிரி சீன் வச்சா ஓகேன்றீங்களா? சரி, இது இங்கே பாருங்க, சினிமா என்பது நாட்டிற்கு எந்த விதமான நல்ல விளைவுகளையும் ஏற்படுத்தாது, ஏற்படுத்தியது இல்லை. புரிஞ்சுதுங்களா? தீய விளைவுகளை மட்டும்தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவர்கள் திட்டமிட்டே சினிமா துறையை எப்போதுமே இந்த திராவிட ஸ்டாக்கிஸ்டுகளுக்கு ஒரு குணாதிசயம் உண்டு, ஊடகங்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்குவாங்க எப்பவுமே. புரியுதுங்களா? எந்த மாநிலத்தில், எந்த நாட்டில் இங்கே வந்து எனக்கு படம் ஓடல, அப்புறங்க அதான் முதலமைச்சர் லைன் பார்க்கலாங்க, படமே ஒன்றும் யாருமே ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்டர் யாரும் இல்லைங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவார், வருங்க ஏன் மாப்பிள நீ வேணா பேசாமல் எம்எல்ஏ ஆயிடுறியா அப்படின்னு. அது என்ன மேம்ஸ் அப்படி சொல்லிட்டா? அட ரொம்ப ஈஸி அப்படிம்பார் கவுண்ட் பண்ணி. அதுபோல் இவனுக்கு ஈஸி தான், வந்துடுறான் டப்புன்னு. நேரம் ஒரு படம் ரெண்டு படம் தான், நேராக இவனுக்கு வந்து நேராக சமூகத்தில் எவ்வளோ பெரிய கருத்தையும் சொல்லலாம். ஏன்னா இங்கே இந்த நம்ம மக்கள் எப்படி ஒரு போதையில் இருக்கிறான், சினிமான்னா மட்டும்தான் அவனுக்கு வந்து. அப்போ மக்களே தானே சார் ஒரு குறை சொல்லணும். எப்படி எப்படி சார் மக்களும் தவறு செய்கிறாங்க இல்லையா? அப்போ மக்கள் தான் பிழை. என்ன செலிபிரிட்டி செக்குளுத்த செம்மலுடைய பேரன்களை அவனுக்கு சுதந்திரத்துக்காக போகிறானோ நீ வாரிசா? இல்லை தன்னுடைய சொத்தியல் பகுதியை கல்விக்காக எழுதி கொடுத்தவர்களா? 5 வருஷம் கஷ்டப்பட்டேன், 20 வருஷம் கஷ்டப்பட்டேன், எதுக்கடா கஷ்டப்பட்டேன் உனக்கு? யார் கஷ்டப்பட சொன்னால்? காட்டில் வேலை இருக்குது, வீட்டில் வேலை இருக்குது, மேட்டில் வேலை இருக்குது, போய் பாரு. யார் ஒருவனும் லட்சியத்தை அடையினா கஷ்டம்தான் படணும். எனவே பெரிய தேச தியாகிகளைப் போல நான் 20 வருடம் கஷ்டப்பட்டேன், உனக்கு யாரா கஷ்டப்பட சொன்னா? வீட்டில் இருந்து அனுப்பிச்சுட்டாங்களா தம்பி, போய் சென்னையில் போய் 20 வருஷம் கஷ்டப்படு தம்பி அனுப்பிச்சுட்டாங்களா? பெரிய பேர், பெரிய புகழ், அதிக வருமானம் அப்படிங்கிறக்குள்ள கோடிக்கணக்கான பணம், அந்த ஆசை, அந்த வணிகம், அந்த வணிகத்திற்கான சமரசம் தனிநபர் சார்ந்ததல்ல இல்லையா? சமூக தளத்தில் வந்து தனிநபர் சார்ந்ததல்ல இல்லையா? அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து இல்லையா? அப்போ அதுக்கு பொறுப்பு வேணும்ல எல்லாருக்கும். கமலஹாசன குழந்தையா தேவருமான படம் எடுக்கும் பொழுது களத்தூர் கண்ணம்மாலேருந்து 32 வருஷம் கழிச்சு வந்துச்சுங்க அந்த படம், ஒன்றுமே தெரியாமல் எடுத்துகிட்டு பார்ப்படம்.
இப்போ போய் சொன்னேன்னா ஐம் சோ சாரின்ட்டு போவார். அவருக்கு என்ன அவருக்கு என்ன அவருக்கு என்ன தேவர மகனும் தப்பு, மாமனும் தப்பு, உங்கள் பார்வையில் பரியரும் பெருமானும் தப்பு. அதாவது முழுக்க முழுக்க தேவர் மகன் தேவர்களுக்கே தப்பு. அதில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுங்க, கல்லர் மரவர் அகமுடையர் மூணு பேரும் சேர்ந்து தேவர்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தில் நாசருக்கு ஒரு வசனம் வச்சுருப்பாங்க, யோ கல்லையாணி அப்படிம்பார் அவர். அந்த வக்கீலா வருவார், ஒரு பிராமணர்ஸ் கேரக்டர் வருவார். ஓகே மறவேன் அப்படிம்பார். கல்லர் மரவர் அகமுடையாரெல்லாம் தேவர் தானே, ஒரு பொது மறவேன் அப்படிம்பார். போய் படிங்கடான்னு என்ன அர்த்தம்? ஒரு சமூகத்தை பார்த்து காட்டு பயிலில் போய் படிங்கடா தானே அர்த்தம். இன்னும் எத்தனை நாள் படிப்பறி இல்லாமல் சுத்தினா அர்த்தம் சார்? அப்போ நல்ல கருத்து தானே சார் சொல்லுது. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் எந்த எத்தனை காலத்துக்கு தான் சண்டை போட்டே இருக்க போறீங்க, போய் படிங்க அப்படி தானே சார் சொல்றாங்க. பாருங்க, அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தானே, ஒடுக்குறாங்க நல்லாருன்னு சொல்றாங்க. ஏன் அதுக்கு ஒரு கதை இடம் ஏன் எடுக்க மாட்டேன்? தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் முழுக்க முழுக்க பார்ப்பனியம் தான் எல்லாத்துக்கும் சொல்றான். ஏன் அதுக்கு நீ படம் எடுக்க மாட்டே? ஏன் எடுக்க மாட்டாங்க தெரியுமா? உணர்ச்சி வசப்படக்கூடிய சமூகங்கள் தென் தமிழகத்தில் இந்த ரெண்டு சமூகமும். அவனை பற்ற வச்சா இவன் பற்றிக்குவான், இவனை பற்ற வச்சா அவன் பற்றிக்குவான். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி 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 ஒரு ஒரு ஓரமாக அணைச்சி 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 நாங்கள் ஒரு சமத்துவம் கொண்டு வந்து, ஒரு சகோதரத்துவம் கொண்டு வந்து, எங்கள் மேடைகளில் அவர்களும், அவர்கள் மேடையில் நாங்களும், எங்கள் விழாக்களில் அவர்களும், அவர்கள் விழாக்களில் நாங்களும் என்று ஒரு சமத்துவத்தை நோக்கி நகரும் பொழுது நீ கொண்டு வந்து பெட்ரோல் ஊற்றி விட்டு போவியா? இது ஒரு கலைஞனுடைய வேலையா? சரி, மாமன்னர் வந்ததுனால எத்தனை கிராமங்கள் பற்றி எரிஞ்சு தென் மாவட்டங்கள் போய் பாருங்க. எல்லா காலத்திலும் பத்திரின்னு அவசியம் கிடையாது, எல்லா காலத்திலும் பத்தி எறியும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பத்தி எறியதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடாது. தேவையற்ற விவாதங்கள் தானே கடந்த 15 நாளாக. படம் நடந்தது சேலத்தில், சண்டை ஓட்டது தென் தமிழகத்தில். எப்படி இது நடந்தது? எப்படி திருமாவளவன் போன்ற கல்பிரட்டுகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது யார்? இமானுவேல் சேகரன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தாலும் கொல்லப்பட்டார் என்று இப்போ பேச வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு ஏன் வந்தது? இல்லை அது பொய்யின்றீங்களா? வேங்கை வேலில் மலம் கலந்து 2-1 வருஷம் ஆக போகுது, நீ என்ன அறுத்து தள்ளிட்ட? இது புத்திய காமிக்கூடாதுல்ல. திருமாவளவனுக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற சூழலை யார் ஏற்படுத்துகிறாங்க சொல்லுங்க. திருமாவளவன் பேசுறதுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இதே பேசும் மிகப்பெரிய சாதி அயோக்கியர் திருமாவளவன். அந்த மேடையில் சொல்றாரு, எனக்கு ஆசாவாசம் இருக்காதா? நான் என்ன நொண்டியா முடமா? அவர் சனாதனம் என்று சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு? சனாதனிகள் இவர்கள் சங்கிகள் அப்படின்னா என்ன சொல்றாரு? சாதியவாதிகள். சங்கிகள் என்றால் சாதி வெறியர்கள், சங்கிகள் என்றால் ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் சண்டையை முட்டி விடுவார்கள், சங்கிகள் என்றால் மேல்தட்டு நியாயம் பேசுவார்கள், மேலாதிக்க மனப்பான்மையோடு பேசுவார்கள். திருமாவளவன் இமானுவேல் சேகரன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்ததால் தான் கொல்லப்பட்டார் அப்படின்னு நீ வந்து இன்னொரு சாதிக்கும் இந்த சாதிக்கும் சண்டையில் தூடுறேன்னா அது என்னத்தனம்? நான் என்ன நொண்டியா முடமா? நல்லா கைகால் இருக்கு, காலு கைகால் இருக்கிற உனக்கே ஒடுக்குமுறை இருக்கின்ற உடல் உறுப்புகள் ஊனமற்றவர்களை நீ ஏளனம் செய்யறேன்னா அது என்ன மனநிலை? வருத்தம் தெரிவிச்சிருக்கார் சார். என்ன பேசிட்டு பேசிட்டு வருத்தம் செய்யறதா? நான் வேணா திருமாவளவன் காலையில் ஒன்று பேசி நான் வருத்தம் தெரிவிக்கட்டுமா? இப்போ ஒன்று பேசிட்டு வருத்தம் தெரிவிக்கட்டுமா? கேவலமா சமூக பொறுப்பு வேண்டாம். இல்லை சார், கடந்த கால வரலாறு பேசவே கூடாது அப்படின்னா எப்படி சார் அது சரியா இருக்கும்? தேவையான நேரத்தில் தான் பேசணும், மீண்டும் மீண்டும் பேசக்கூடாது. இப்போ பேச வேண்டிய தேவை இல்லை. சரி, இப்போ என்னதான் சார் பேசணும்? அரசியல் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? நல்லதை மட்டும் பேசணும். அதான் நல்லது என்ன? இங்க சாதியை ஒடுக்குமுறை இல்ல அப்படின்னும்போது நம்ம வேற விஷயம். நீ நேரடியா அவனுக்கு துணிச்சல் இருக்கா? நான் கேக்குறேன், துணிச்சல் இருக்கா? ஏப்பா என்னப்பா வெக்கமே இல்லாம போய் நீ படம் நடிச்சிட்டு இருக்கிற உதயநிதி, உனக்கு துணிச்சல் இருக்கான்னு சொல்லுங்க. திருமாவளவன்ட்ட கேக்குறேன், உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? என்ன உதயநிதி, ஒரு அமைச்சரா இருந்துட்டு போய் படம் நடிச்சுதான் சார்? அமைச்சரா முன்னாடி கமிட்டி ஆன படம், அதை விடுங்க, முடிஞ்சிருச்சு. இப்ப புத்தி வந்துருச்சுல, நடிக்க மாட்டேன்னு சொல்ல புத்தி வந்துருச்சுல. நடிச்சுங்க தண்டவாளத்துல ஃபுல்லா தலையெல்லாம் ட்ரெயின் ஓடிடுச்சு. இனி நடிச்சது இவர் ஒரு பெரிய ஆஸ்கர் அவார்டு வாங்கக்கூடிய நடிகர். நீ இவர் நடிச்சா என்ன நடிக்காட்டி என்ன, ஏதோ ஒரு படத்தை சொல்லுங்க, நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்னங்கிற மாதிரி. இவர் நடிச்சு நடிக்கிற பத்தி இல்லை, நடிக்கல நடிக்கல இப்போ நடிச்சிட்டார்ல, இப்போ புத்தி வந்துருச்சுல அவருக்கு. இப்போ சொல்லிட்டாங்கல்ல, எப்பா சமூக நீதி நல்லா குழஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுல. இப்போ திருமாவளவன் போய் என்ன உதயநிதி, என்னப்பா நீ வந்து ஒரு அமைச்சர், இவர் சொல்லித்தான் உனக்கு தெரியணுமா? அப்பாட்ட சொல்லி ஏதாவது சொல்லி தயவு செஞ்சு நீங்கள்லாம் பதவி விட்டு விலகி என்னை முதலமைச்சர் ஆக்கிருங்கப்பான்னு சொல்ல முடியுமா? அது எப்படியே சொல்ல முடியும்? எண்ணி போட்டா எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை முறை முதலமைச்சர்? இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு முதலமைச்சர்?
சார், இதே கேள்வி நம்ம ஜெயலலிதா அவர்களை பார்த்து கேட்டுருவோம். கேட்போம், எல்லாத்தையும் கேட்போம். ஆனா நீ பேசுற பேச்சுக்கு உடனே முதல்ல கேட்கணும். நீ பேசுற பேச்சுக்கு உடனே முதல்ல கேட்கணும். நீ ஜெயலலிதா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர் தானே நீ பேசுற? நீ சமூக நீதி காவலர் தானே? நீ செய்யணும்ல, செய்யணுமா செய்யக்கூடாதா? இதையெல்லாம் கேட்க வேண்டிய திருமாவளவன் தேவையில்லாம சிண்டு முடிச்சுட்டு இது என்ன, இது என்ன பழக்கம்? இதோட நிறுத்திக்கணும். திருமாவளவன் வந்து இதோட நிறுத்திக்கணும். அதாவது இது அப்பா, இது நமக்கு சம்மந்தம் இல்லாததுப்பா. அவர் வந்து தலித் என்பதால் இந்த படத்தை எடுக்கவில்லை. ஒரு சமூகமே பட்டியல் வெளியேற்றம் என்று இந்த அந்த கோட்பாட்டிலிருந்து வெளியே போன பேசிட்டு இருக்கும் பொழுது உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? விளையாடுறாரா? ஒரு சமூகத்தின் உணர்ச்சிகளில் விளையாடுறாரா? இந்த அமைதியாகவே இருந்துடக்கூடாதா? தென் தமிழகம் மேல்பாதி பிரச்சனையில் போய் தாமிரபரணி படுகொலை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வருது சொல்லுங்கள்? அப்போ இது என்ன புத்தி? இது நான் என்ன நொண்டியா முடமா? நான் எதுக்கும் ஆசைப்பட்டதில்லைன்னா புதலமைச்சரா சினிமா நடித்தார், ஏன் நடித்தார்? முதலமைச்சர் கேரக்டரில் அவர் நடித்தாருங்க படத்தில். எதுக்கு நடித்தார்? வேஷம் போடக்கூடாது. யோக்கிய சிகாமணிகளைப் போல பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. களத்தில் ஒரு அமைதியை கொண்டு வருவதற்கு எவ்வளவு பாடுபட்டுப்போம்னு எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு இன்ப துன்பங்களை இழந்திருப்போம்னு எங்களுக்கு தான் தெரியும். இல்ல சார், அந்த பக்கம் நீங்க எப்படி பாடுபட்டீங்களோ அதே போல திருமாவளவன் என்ன மாத்தி நீ கிழிச்சிட்ட? அத பேசு. போன 6 மாசத்துக்கு முன்னால மேலவளவு அதே நிலமங்க படிச்சீங்களா இல்லையா நியூஸ்? மேலவளவு முருகேசன் சேர்த்து எத்தனை வருஷாச்சு? நீ என்ன கிழிச்சு நட்டுட்டேன்னு நீ நேர தென் மாவட்டத்துக்கு நீ அறிவுரை சொல்ல வந்துருக்க? எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களையெல்லாம் மேற்கொள்ள வேண்டிய தகுதி உங்களுக்கு கிடையாது. நான் அடிமை என்று ஒற்றுக்கொண்டவன் எவனும் அம்பேத்கரை வந்து மேற்கோள் காட்ட தகுதியற்றவன். இல்ல, அடிமைன்னு எங்க சொல்றாரு? நான் அடிமைன்னு சொல்றாரு அவரு? இதுக்கு என்ன இல்ல, நாங்க ஒடுக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? பிளாஸ்டிக் சேர் அப்படி ஒரு ஏத்தி தள்ளி விட்டுட்டு சோஃபால உட்காந்துருந்தா நீ தன்மானம் உள்ள தலைவர். நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டதுக்கு அப்புறம் அங்க போய் குலையறீங்க? நான் என்ன தாழ்த்தப்பட்டவனான தயா? என்ன தயா அதெல்லாம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அந்த கட்சியில இருக்கிறீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சு 22 பேர் இறந்துருக்கிறான் பேசவே மாட்டீங்க? உங்க கட்சிக்காரனை ஜெயிச்சவனை வந்து பதவிக்கு வரக்கூடாதுன்னு பேசும்பொழுது எதுவுமே பேச மாட்டீங்க? இதுக்கு மட்டும் கத்துதா இந்த பள்ளின்னு இதுக்கு மட்டும் செலக்டடா வருமா? சினிமா படத்துக்கு ரிவ்யூ சொல்ல வந்துட்டார் பெரிய புரட்சியாளர். இத இந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. நீ இந்த சாதிகளுக்குள்ள சண்டையில துரு, அது சங்கித்தனம் என்றால் இது என்ன மங்கித்தனமா? இது என்ன தனம்? இந்தியாவின் மிகப்பெரிய சங்கி, உலகின் மிகப்பெரிய சங்கி, ஒருவேளை அவர் சொல்கிற அடையாளங்கள் தான் சங்கி என்றால் திருமாவளவன் தான் நம்பர் ஒன் சங்கி. ஏன் சார் திருமாவளவன் மேல இவ்வளவு? எந்த பக்கம் போனாலும் சண்டை எடுத்து விட்டுருந்தா என்ன சார் சண்டை எடுத்து? வேலை இல்லாத பொண்டாட்டி கலைக்கு பேன் பார்த்த கதையா? நீ போனேன்னா படத்தை பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா எடுத்திருக்கப்பா, சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்கப்பா, அதுலேயும் அந்த கருப்பு பண்ணி இப்போ நல்ல இடையா வளர்த்துருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதை விட்டு நீ வந்து திருமாவளவன் கால் மேலே பார்த்தார அவரு? சொல்லுங்க, பார்த்தார அவரு? சரி, நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி நடக்கலை பாருங்க. எதை எப்போ? நாங்கள் எப்போ பேசட்டுமா? வன்னியரசு வீட்டில் நடந்த நிகழ்வை பேசட்டுமா? இல்லை உங்களுக்கு எதிராக வந்து எவ்வளோ பேர் என்னென்ன மீடியாவில் வந்து பேசுனாங்க இதெல்லாம் நாங்கள் சொல்லட்டுமா? யார் யார் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க, என்னென்ன குற்றம் அப்போ பேசட்டுமா? இன்னைக்குமா உனக்கு? நீ பேசி விட்டு நீ கோட் ஷூட் போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு லண்டனுக்கு டூர் போயிடுவேன் எங்கேயாவது கலெக்ஷனுக்கு. ஆனால் சமூக வலைதளங்களில் வேலையற்று இளைஞர்கள் பேசிக்கிறது யார் பேசுவா? பறையர் சமூகத்திலே அவருக்கு உடன்பாடு இல்லை. பறையர் சமூகமே அவரை வந்து நிராகரிக்க சமயம் பார்த்துட்டு இருக்குதுங்க. பாசிசம்னா என்னங்க? எதிர்கருத்தை இல்லாமல் அடக்கி ஒடுக்கிறது சார். அப்ப பறையன் எவனாவது வந்தா சிறுப்பால் அடின்றது என்னது சார்? பறையர் சமூக, அதாவது பறையர்களுக்காக நான் இயக்கம் வச்சிருக்கேன், புதுசா யாரும் வருவாங்க வச்சுக்கோ. நாங்க இவ்வளவு நாளா களத்துல நின்னு போராடுறோம். நீ எதுக்கு அப்ப கட்சி ஆரம்பிச்ச? திமுக சமத்துவத்தை கட்சி ஆரம்பிச்சு. நீ திமுக இல்ல பறையன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்றாரு. தமிழ்நாட்டிலே பல சாதிகள் இருக்கு அப்படின்னு போது நம்ம இந்தியா முழுக்க பறையன்ற அடையாளத்துல ஒன்றுபட முடியாது. நிலைப்பாடு தலித்ன்றதெல்லாம் ஒன்றுபட முடியும். அப்படிலாம் யாரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. அம்பேத்கர் பிறந்த ஊரிலேயே தலித் என்று யாரும் ஒண்ணு சேரல. அம்பேத்கர் பிறந்த ஊர்லயே வாங்க மதமாரலான்னு கூப்பிடும்போது எல்லாரும் வரல. அப்ப யா இப்படிதான் சார் ஒண்ணு சேர முடியும்? சரி, இங்க பாருங்க, ஒண்ணு சேர்றதுனா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரே வீடு எடுத்துங்கிறதா? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது அப்படின்றாங்க அவங்க. பொண்ணு எங்கேயாவது இப்போ ஒரு ஏதாவது உத்தாரணம் வந்து வாங்க ஒன்னா இருக்கலான்னு பண்ணியோட போவார் அவரு? சாத்தியமா சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர், சொல்லணும்ல. இப்போ இப்தார் நோம்புக்கு போகும்பொழுது எதை நீ இழிவென்று கருதுகிறாயோ நான் அதை பெருமையாக மாற்றுவேன் அப்படின்னு ரெண்டு பண்ணியோட இப்தார் வாங்க பாயின்னு சொல்லுவாரா? அப்படி துரத்தி விட மாட்டானா? இல்லை நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க. இப்போ ரெண்டு சமூகத்துக்கு சண்டையை
முட்டி விடுற அதே வேலையை தான் பார்க்குறேன். இப்படி இல்லை, அதாவது ஒரு கருத்து என்று பேசும் பொழுது, ஒரு சமூக கருத்துக்களை பேசும் பொழுது, நான் இப்போ வந்து ஒரு நகைச்சுவைக்கு சொல்கிறேங்க, நான் வந்து என்னென்னா ஒரு சட்டையருக்கு சொல்கிறேன், அதாவது ஒரு அவரை வந்து குத்தி காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, போகிற போக்கில் பேசக்கூடாது, போகிற போக்கில் இது பண்ணக்கூடாது. நாம் வந்து என்ன தான் நினச்சாலும், எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும், நமக்கு வேணுங்கிற கையை லைட்டை லைட்டை எப்போ தண்ணி எடுத்துட்டோன்னு சொல்ல முடியுமா? அந்த லைட்டின் பணி என்ன? அந்த லைட்டுக்கு உயிர் இல்லை, அதோடைய தன்மை அது. ஏன் நீ பேச மாட்டேற? சரி, இப்படி ஒரு சமத்துவ நாயகன் திருமாவளவன்ட்ட எப்படி கேட்போம், நீங்கள் எப்படி பண்ணியை வந்து ஒரு சேரில் போட்டு வளர்க்கலாம்? வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், பச்சை கிளிக்கு ஒரு புல்லட்டு. அந்த போல் நீங்கள் பண்ணிக்கு ஒரு ஏர்கூலர் வச்சுருக்க வேண்டாமா? என்ன, நீ எதை இழிவென்று கருதுகிறாயோ நான் அதை ஏர்கூலர் போட்டு வளர்ப்பேன், சொல்ல முடியுமா? என்னது இது, சும்மா அதாவது உதய உதயன் முக ஸ்டாலின் மாதிரி பேசக்கூடாது. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ, ஹீரோயின் தூக்கி பண்ணியை முத்தம் கொடுத்துட்டாங்களாம். இல்லை, இது போல காட்சி இதுக்கு முன்னாடி திரைப்படங்கள் வந்ததே இல்லை இல்லையா? எதுக்குங்க வரணும்? சரி, இல்லை சார், அது இழிவுன்னு கருதப்படுது. ஒரு மக்கள் வந்து, சரி புரிங்க, கழுதிக்கும் கழுதிக்கும் கல்யாணம் பண்ணா மழை வரும், என்னங்க முட்டாள்தனமா இருக்கு? ஆமாம், முட்டாள்தனம். பண்ணியை தூக்கி மூத்துக்கு சடிக்கிறது பெரிய புத்திசாலித்தனமா? நீ அடிப்பியா? இல்லை சார், அது நீ அடிப்பியா? நீ பண்ணியை காதல் கொள்வியா? சொல்லுங்க, உயிர்ம நேய சமத்துவம் பேசுங்க. பாலின சமத்துவம், உயிர்ம நேய சமத்துவம் இப்படி பேசிட முடியுமா? ஒவ்வொரு விலங்குகளின் இயல்பு ஒண்ணுங்க, புரியுதுங்களா? அதுல போய் உனக்கு என்ன புரட்சி? அதுல போய் உனக்கு என்ன புரட்சி? நீ வேணா உதயநிதி ஸ்டாலின் வீட்டை சுத்தி காலில் எந்திரிச்சோடனே வந்து 10 பன்னி மோத்துல முடிச்சுட்டு 10 கழுத மேல போயேன், சாத்தியம் உண்டா? சாத்தியம் உண்டா? சமூக நீதி தானே. நீ பண்ணியை இழி ஒதுக்குற, நான் நேசிக்கிறேன், உன் வீட்டில் நல்ல வாங்கி கட்டு, நான் பார்க்கலாம் உன்னோட நேசிப்பேன். அப்போ நீ வழக்கம் போல் காலம் முழுவதும் மக்களை எப்படி சமூக நீதி, உனக்கு அதிகாரத்தை தர்றேன், அதை தர்றேன், இதை தர்றேன், நீ எப்படியெல்லாம் இவங்களை ஏமாத்துறியோ, அதே போல் இன்னைக்கு ஒரு பண்ணியும் உனக்கு ஒரு ஆயுதம். நீ அதிகாரத்தில் தக்க வச்சுக்கிறதுக்காக, நீ அதிகாரத்தில் தங்கிக் கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்வாய், அதான் உன்னுடைய நிலைப்பாடு. சார், இது டைரக்டர் தானே சார் இப்படி எடுத்திருக்காரு, நீங்கள் எப்படி சார் சொல்ல முடியும்? நான் என்ன சொல்கிறேன், உயிர்மனேயம் நீ பன்றி இடத்தில் பேச முடியுமா? பன்றி மேய்ப்பவன் பன்னியை தொட்டு முடிச்சுட்டு வந்து குளிச்சிருப்பானா? குளிப்பானா? பன்னியெல்லாம் தொட்டு முடிச்சுட்டு அவன் அவனோட வாழ்க்கை வந்து வந்து குளிச்சுட்டு போவானா? உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு முறையும் அந்த தொழுவத்துக்குள் போயிட்டு வந்து குளிக்காமல் போயிருப்பாரா? குளிக்காமல் வந்திருப்பாரா? வெளியில் அதை தொட்டனே கைகளுமா இருந்திருப்பாரா? நீ என்ன வேஷம் கட்டிகிட்டு இருக்கிற? நீ பன்னியை தொட்டு நட பன்னியை தொட்டு நடிச்சிட்டேன்னா நீ பெரிய புனிதர் ஆயிருவியா? ஸ்கிரிப்டு சார், அதை தான் சொல்கிறேன், திமுகங்கிறதே ஸ்கிரிப்டு. திமு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சருங்கிற ஸ்கிரிப்டு, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருங்கிற ஸ்கிரிப்டு. ஓகே, இந்த இந்த கதையில் அவர்கள்லாம் அந்த அங்கம் அந்த ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இவர்களுக்கு ஒரு நோக்கமும் இல்லை. என்னங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் எஸ்என்ஜேன்னு ஒரு சாராய கம்பெனியின் பெயரை டிஷர்ட்டில் போட்டு முதலமைச்சர் விளம்பரம் கொடுக்குறாருங்க, சட்டப்படி குற்றமுங்க இது. சார், சிஎஸ்கே ஜெர்சியில் அது இருக்கும் சார் எப்போவுமே. நீ எதுக்கு போடுற உன் வேலைதா? இதுக்கு அவனை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குனாங்க? நீங்கள் போய் எங்கே, நீங்கள் நாளைக்கு போய் உங்கள் சேனல்லேருந்து போய் நீங்கள் அந்த அந்த அரை அந்த பெரிய கிரவுண்டில் போய் ஒரு மீட்டிங் நடத்த முடியுமா, ஒரு இன்டர்வியூ? அப்படி இல்லை சார், அந்த சிஎஸ்கே ஜெர்சி பிளேயர்ஸும் போட்டிருக்காங்க, எனக்கு கூட தனியாக அந்த கம்பெனி இல்லாமல் அடிச்சு கொடுனா அப்படி கேட்க முடியாது. அப்படி தான் கேட்டிருக்கணும். 100 டிஷர்ட் அடிச்சு கொடுப்பாங்க, ஒரு முதலமைச்சர் கேட்டால் டிஷர்ட் அடிச்சு கொடு. ஏ, நீ முதல்ல ஏன் போடுற? அவ்வளவுதான், தகுதியற்ற முதலமைச்சர், இந்த பதவிக்கும் அவருக்கும் தொடர்பில்லை. கருணாநிதி பேரில் கிரவுண்ட் கட்டிட்டாங்க, எதுக்கு? அப்புறம் வந்து நீ எத்தனை வருஷமாக லவ் பண்ணி? நான் ஒரு 8 வருஷமாக லவ் அடித்த கிரவுண்டில். தமிழ்நாடு அவங்களுடைய பிளே கிரவுண்டு மாதிரி, நினச்ச இடத்துல ஷூட் வச்சுக்கலாம், நினச்ச இடத்துல போய்க்கலாம், நினச்சதை திருடிக்கலாம், நினச்சதை கொள்ளையடிச்சுக்கலாம். வாட் இஸ் திஸ்? என்னது இது? படம் எடுத்தால் சமூக சமூக நீதி வந்துடும் நினைக்கிறீங்களா நீங்கள்? படத்தால் நிகழ்ந்த நல்ல மாற்றம் ஒன்று சொல்ல முடியுமா உங்களால்? முதலமைச்சர் ஜெயலலிதா வந்திருக்காங்க, எம்ஜிஆர் வந்திருக்காங்க, இவங்க தான் வந்திருக்கிறாங்க. சமூகத்தில் நடந்த மாற்றத்தை நான் கேட்குறேன், சொல்லுங்க என்ன மாற்றம் நிகழ்த்த முடியும்? நீ சினிமாவை எடுத்து, சினிமாவால் ஈஸியாக சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா ஏன் நீ கட்சி வச்சிருக்கிற? திராவிட முன்னேற்ற சினிமா கம்பெனி வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு கட்சி வச்சிருக்கிற? ஏன் முதலமைச்சர் பதவி அடிச்சுக்கிற? எதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குற? ஒரு பிரிவு மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம சினிமாவை.
அரசியல் கட்சியில் வச்சிருக்க இவர்களின் பிரிவு கிடையாது, சினிமாவின் பிரிவு தான். இவர்கள் நல்லா வேஷம் கட்டுவாங்க, நல்லா நடிப்பாங்க. நீ போய் பாருங்க. எப்பா இப்போ என்னப்பா விசேஷம்? இப்போ வந்து நபிகளுக்கு குல்லா இருக்குங்க. அப்பா இப்போ என்னப்பா விசேஷம்? இப்போ கிறிஸ்மஸுங்க. அப்பா அந்த சிலுவை டாலர் இருக்குங்க. வேஷம் கட்டுவார்கள். சமூகத்தை ஏமாத்த என்ன வேஷம் வேணாலும் கட்டுவாங்க. அதற்கு பக்கவாத்தியங்கள் தான் திருமாவளவன். இவர்களை வெக்கம் கூச்சம் மானம் ஒன்றுமே இருக்காது. எந்த விதமான சமூக நல்ல நோக்கமும் இருக்காது. அடிமை சிந்தனையை ஊட்டி வளர்ப்பதற்கு பேர் புரட்சியா? நெஞ்சுக்கு நீதினு படம் எடுக்கலன்னு தெரியாதா நீதி என்னன்னு சொல்லுங்க. மாஞ்சு மாஞ்சு போய் ஆதரிச்சா என்ன அர்த்தம்? இல்ல தமிழ்நாட்டுல சினிமாவே இனிமே எடுக்க வேணாம், புதிய தமிழ்த்தோடைய நிலைப்பாடு இப்படி அப்படின்னு எடுத்துக்கலாமா? நாங்கள் பாருங்க, நாங்கள் 2021 ஆண்டு திரைத்துறை திருத்த சட்டம் வந்தது, நாங்கள் அதை ஆதரிச்சோம். ஏன் எல்லாரும் எடுத்தாங்க? சூர்யா அவர்கள் முதற்கொண்டு எதிர்த்தார் சார். அதை எதுக்கு எதிர்த்தாரு சொல்லுங்க. அதான் அவர் என்ன சொல்றாரு, இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தா இருக்கு. படைப்பாளியோட சுதந்திரத்தை படிப்படியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையனை கொண்டு போய் மும்பைல படிக்கிறது என்ன? படைப்பாளியோட சுதந்திரத்தை தடுக்குது அப்படின்னு சொல்றாரு. என்ன தடுக்குது? அவர் சொல்றாய தொடர்ந்து மூடுனா சொல்லிச்சு, மருதணிக்கைக்கு உட்படுத்துவோம்னு சொல்லிச்சு. சரி, இங்க பாருங்க, வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதாங்க கான்ஸ்டிடியூஷன். வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதான் கான்ஸ்டிடியூஷன். எது ஒன்றும் சர்வ அதிகாரம் பொருந்ததாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது, இருக்க வேண்டாம், இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உனக்கு சரி என்று பட்டால் சரி, தவறு என்று பட்டால் தவறா? புதிய தமிழகம் கட்சி சினிமாவை பொறுத்த மட்டும் ஒரே நிலைப்பாடு தாங்க, சினிமா சமூகத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த தவறிவிட்டது, அதனால் இனிமேல் செயல்பட முடியாது. ஏதாவது ஒரு சாதியை தூக்கியோ தாழ்த்தியோ தான் பேசியாக வேண்டும். இதுதான் அவங்களுடைய இது. ஓகே, இப்படி இருக்கும் பொழுது நீ இந்த லட்சணத்தில் நாட்டை வச்சுட்டு ஆக்கப்பூர்வமான பணிகள் செய்ய எந்த நாட்டில் அங்கே இப்படி வந்து சினிமாவத்திற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறான்? அரசியலில் நேரடியாக தலையீடு எந்த மாநிலத்தில் இருக்கு, எந்த நாட்டில் இருக்கு? உருப்படுமா அது? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குங்கிறீங்களா? தமிழ்நாட்டில் தான் கட்டுக்கடங்காத அளவுக்கு இருக்கு. அப்படிலாம் இருக்கனால தான் சீமான்லாம் முதலமைச்சர் பேசுறாரு. சொல்லுங்க சார், அவரும் அரசியல் தளத்தில் பல வருஷமா போராடிட்டு தான் சார் அவர் பேசுவார். அவருக்கு இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். அவருக்கு என்னைக்கு அவருக்கு வந்து வயிறும் சோறும் வளர்க்க என்ன வேணுமோ அவர் பேசுவார். காருக்கு டீசல் அடிக்க டீசல் அடிக்க காசு இல்லைன்னா ஒரு கருத்து பேசிட்டு வரும். எங்க போ வீதிக்கு ஒரு கருத்து பேசுவார் அவர். நான் அதுக்கு என்னன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே, திரைத்துறையிலிருந்து நாட்டை ஆள வேண்டும் என்கிற நோக்கம் நேரடியாக போய் சமூக கருத்து செய்யறது கிடையாது, எதுவும் கிடையாது. நேர அங்கிருந்து கார் எடுத்து வந்து சிஎம் சீட்டுக்கு வரங்கிற நோக்கம் ஏன் வருது? இந்த சினிமா போதை தான், இந்த சினிமா அடிமைத்தனம் தான், அதிலிருந்து மக்கள் மீண்டு வரணுன்றோம். இதுவும் ஒரு வகையான போதை, இதுவும் ஒரு வகையான மாயை, இதிலிருந்து மீண்டு வரணும்னு சொல்றோம். எத்தனை ஆண்டு காலம்? 1992 வந்த படம் 2023 விவாதம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? நீர் பூத்த நெருப்பாக ஏதோ ஒன்று இருக்குது, அதை நீ எப்ப வேணாலும் கலறி விடலாம் தானே இருக்கு, அதானே பொருட்படுது. நீ அதிலிருந்து மீண்டு வர வேண்டாம், அதிலிருந்து இந்த சமூகத்தை சரி செய்ய வேண்டாமா? அதாவது சினிமா என்பது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு சமூக கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அந்த எல்லையில் இருக்கும் வரை தவறில்லை. ஓகே, இப்போ அதாவது போர்டு, சினிமா போர்டு இருந்தது, அது வந்து சர்டிஃபிகேஷன் இதாக மாறிச்சு, வெறும் சான்றிதழ் வழங்கக்கூடிய மையமாக மாறிடுச்சு. அதற்கு முன்பு ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தது, இப்போ கட்டுப்பாடுகள் தளர்ந்து போயிடுச்சு. இப்போ 2024 தேர்தலுக்கு இன்னும் 11 மாதங்கள் கூட இல்லை. இப்படி இருக்கும்போது புதிய தமிழகத்துக்கு கட்சியோடைய நிலைப்பாடு என்ன? யார் அதுக்கு தான் இன்னும் நாள் இருக்கே, யார் கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இன்னும் அதான் தலைவர் ஏற்கனவே சொன்னார், தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே வலிமையாக இருக்கிறது, வரும் தேர்தல்களில் இன்னும் வலிமையான கூட்டணியாக மாறும். இப்போ 2021 புதிய தமிழக கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருந்திருந்தா திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது அப்படின்னு பார்வையிடப்படுது, நீங்க ஏத்துக்கிறீங்களா? நிச்சயமா அதான் நிஜம். நீங்க தவறு செஞ்சிட்டீங்க அப்படிங்கிறீங்க? நாங்கள் தவறு செய்யவில்லை, நாங்கள் வைத்த கோரிக்கையில் அவர்கள் வந்து தங்களை இது பண்ணிக்காம விட்டுட்டாங்க. மீண்டும் அதே மாதிரி கோரிக்கை வச்சு நிராகரிச்சுட்டா கூட்டணி வைக்க மாட்டீங்களா? இனி நிராகரிக்க முடியாது, நீ நிராகரிக்கும்படியான கோரிக்கைகள் எங்கள் புறம் இருந்து இருக்காது.
இனி நாங்கள் நேரடியாக அதிகாரத்திற்கு வந்துவிடும். அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் மூச்சாக இருக்கிறோம். தமிழ்நாட்டை மதுவிலிருந்து எப்படியாவது காப்பாற்றி ஒரு சமத்துவமான சகோதரத்துவமான ஒரு பாதையை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் புதிய கட்சிக்கு மிகப்பெரிய ஏர்முகமாக இருக்கும், அதிகாரத்தலத்திலும் அதிகாரத்தலத்தில். எங்களுடைய இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.